இன்னைக்கு வீடியோல போஸ்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பர்சன் அவங்க பாடியை எப்படி வச்சிருக்காங்க, எப்படி கேரி பண்றாங்க, அவங்க கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவங்க கழுத்து எப்படி இருக்கு அப்படிங்கற விஷயம் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை சொல்லும். ரொம்ப பதட்டமாவும் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், அவங்கள பத்தின சுய பிம்பமே அவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, அவங்க ஷோல்டர் எப்பயுமே டவுனா தான் இருக்கும், கீழே இறங்கியே தான் இருக்கும். அவங்களோட தலை ஹெட்டு பெண்டான மாதிரி இருக்கும், முன்னாடி கீழே தலையை குனிய வச்ச மாதிரி. அவங்களோட கண் பார்வையும் கீழ் நோக்கி தான் இருக்கும். அவங்க கால்கள் ஒன்று கால் மேலே கால் போட்டு ரொம்ப டைட்டாக உட்காந்துருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ரெண்டு காலுக்கும் நடுவில் கேப்பே இல்லாமல் கால் ரெண்டே குறுக்கி ஒட்டி வச்சுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கையை வச்சு அவங்களோட வயிற்றவோ இல்லை கழுத்தவோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் மறைக்க முடியுமோ, கையை கட்டியோ இல்லை ஏதோ ஒரு பொசிஷன் கழுத்தில் கை வச்சுட்டோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது எல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கை கொடுக்க முடியுமோ உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கொடுங்க. ஒரு டாமினேட்டிங்கான பர்சன், ஒரு செம்ம கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன், ஒரு லீடராக இருக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பர்சனோட ஒரு போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், தலையும் தூக்கி தான் இருக்கும், கைகளை மடக்கியோ குறுக்கியோ வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க முதுகும் குனிஞ்சிருக்காது, ரொம்ப நிமிர்ந்திருப்பாங்க, செம்மையான ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும். இதே ஒரு அரகண்டான ஒரு அடங்காப்பிட்டாரியான ஒரு பர்சனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு உட்கார்ற இடத்த விட ரொம்ப அதிகமான இடம் தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா, அவங்க கையை தூக்கி வச்சுட்டு காலை தூக்கி வச்சுட்டு உட்காறதுக்கு. அவங்க தலை குனிஞ்சிருக்காது, நேராகவும் இருக்காது, சொல்லப்போனால் பின்னாடி நிமிர்ந்து இருக்கும், மேலே பார்த்து நிறைய கேப் இருக்கும் அவங்க ரெண்டு காலுக்கு நடுவில். சவுண்ட் ரொம்ப லவுடாக இருக்கும், அவங்களோட வாய்ஸ் செம்ம பிரிஸ்காக இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு அரகண்டான ஒரு பர்சனோட பாடி லாங்குவேஜ். இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, அரகண்ட், டாமினண்ட்டான ஒரு பர்சன் அண்ட் நர்வஸான ஒரு பர்சன். இந்த கேரக்டர்ஸையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிலிமில் படத்தில் பார்த்த கேரக்டர்ஸையும் ரிலேட் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பர்சனை பார்த்துருக்கீங்களா, அண்ட் இந்த மாதிரி நர்வஸாகவோ இல்லை அரகண்டாவோ நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் பாடி லாங்குவேஜை வச்சு எவ்வளோ தூரம் இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதையும் கற்றுக்கோங்க.